அன்பார்ந்த குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க நீங்களும் வணக்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ரெண்டு கையை கூப்பி வணக்க சொல்லு. சொல்லுங்க. வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல வீட்டிலேயே இருக்குல்ல? ஓகே. இப்ப ஸ்கூலுக்கு போயிருந்தா விளையாடலாம், கதை கேட்கலாம், பாட்டு பாடலாம், எல்லாம் பண்ணியிருக்கல. ஆனா நம்ம இப்ப வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோம் இல்ல? ஓகே ஓகே. சரி, இப்ப உங்களை நான் ஒரு விளையாட வைக்கலான் இருக்கேன். எல்லாரும் எழுந்திருச்சு நில்லுங்க பாக்கலாம். எழுந்திருச்சு நில்லுங்க, எல்லாரும் எழுந்திருங்க. எல்லாரும் ஒண்ணு கைதட்டுக்கு பாக்கலாம். நல்லா, எஸ் இப்படித்தான் நம்ம சாதாரணமா கை தட்டுவோம். இனி இப்ப நான் சொல்லற மாதிரி கை தட்டணும். சார் எப்படி கை தட்டுறாங்களோ அதே போல நீங்க கை தட்டணும். சரியா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்க? ஓகே, கவனிச்சுக்குங்க. தட்டுங்க. எஸ் அப்படியேதான். ஓகே, இனி பாருங்க. இனி வேற மாதிரி தட்டுங்க. அப்படி தட்டுங்க. எஸ் கரெக்ட். இனி பாருங்க அடுத்த முறை வேற மாதிரி இப்படி தட்டுங்க. எல்லாரும் தட்டணும், தட்டுங்க. ஓகே. இப்போ இந்த கை தட்டுறதுலயே ஒரு ராகமா கை தட்டலாம். எப்படி சார் சொல்லி தட்டுமா? நான் ஒரு தடவை தட்டுறேன், நீங்க கேட்டுக்குங்க. பிடிச்சதா? நல்லா இருக்கா? இனி ஒரு தடவை கேட்டுக்குங்க. நல்லா இருக்கா? உங்களால் தட்ட முடியுமா? நீங்க தட்டுக்கு பார்க்கலாம். கரெக்ட் ஆகல, இன்னொரு கா பாத்துக்க. தட்டுங்க. கரெக்ட் கரெக்ட். இப்ப நானும் கூட எங்க கூட சேர்ந்து நீங்க கை தட்டுங்க. எஸ் கரெக்ட். ஓகே, ரொம்ப நல்லா கை தட்டினீங்க. எல்லாரும் நல்ல பிள்ளைகளா சொல்றதை கேட்டு கை தட்டிக்கிற ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? சாதாரணமா நம்ம இன்னைக்குல எப்படி இருந்திருப்போம்? ஸ்கூலுக்கு போயிருப்போம், அங்க போய் நண்பர்களோட சேர்ந்து விளையாண்டிருப்போம், கதை பேசியிருப்போம், கதை கேட்டிருப்போம், கதை சொல்லியிருப்போம், பாட்டு பாடியிருப்போம். ஆனா இப்ப அதுக்கு ஒன்றும் வழி இல்லை. நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோம்ல. ஏன் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதா போச்சு? யாருக்காவது தெரியுமா? எஸ் கரெக்ட், கொரோனா அப்படிங்கிற நோய் வந்ததுனால எல்லாரும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். வீட்டுக்குள்ள எப்படி இருக்கிறோம்? பாதுகாப்பா இருக்கிறோம் அல்லவா? வெளியே போக முடியல, நண்பர்களோட சேர்ந்து விளையாட முடியல, ஊருக்கு போக முடியல இல்ல. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறோம். ஆனா அப்படித்தான் இருக்கணும். நம்ம பயந்துட்டு இருக்கிறத விட இப்படி பாதுகாப்பா இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. சரியா? நம்ம இப்படி பாதுகாப்பா இருக்கிறதுனாலதான் நமக்கு கொரோனா தாக்காம இருக்கு. எப்படி பாதுகாப்பா இருக்கிறோம் நம்ம? மாஸ்க் போடுறோம், முகமூடி அணிகிறோம், அப்புறம் கைய கழுவுறோம், வேற வெளியில எங்கும் போறதில்லை. வெரி குட். வெளியில நம்ம போகிறதில்லை. சமூக இடைவெளின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்க கூட நம்ம சேர்ந்து விளையாடுறதோ பழகிறதோ கூடாம சமூக இடைவெளியோட இருக்கிறோம். கைகளை நல்லா போட்டு கழுகிட்டு இருக்கிறோம், மாஸ்க் போடுறோம். இதெல்லாம் வந்து நம்ம பாதுகாப்பா இருக்கிறது. இதே போல நம்ம பாதுகாப்பாக இருந்தோம்னா எந்த நோயும் நம்மள பக்கத்துல வர்றதுக்கே பயந்துக்கும். நமக்கு விளையாடவோ பாட்டு பாடவோ கதை கேட்கவோ முடியாம எல்லாரும் கஷ்டமா இருக்கீங்கல்ல. உங்களை நான் சந்தோஷப்படுத்த போறேன். உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். கதை வேணுமா? கதை பிடிக்குமா? பிடிக்குமா? ஓகே, ரொம்ப நல்லது. கதை சொல்லட்டுமா? ஓகே. ஒரு மதன் சொல்லி ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப குறும்பான ஒரு பையன். வீட்டுல அம்மா சொல்றத கேட்கவே மாட்டான். ஆனா அம்மா மேல ரொம்ப பிரியம் உனக்கு.
ஆனா அம்மா சொல்றத குறும்புனால கேட்காமையா இருப்பான். ஒரு நாள் இவன் வீட்டுல இருந்து காலையில எழுந்திரிச்சு இந்த சாப்பிட்டு முடிச்சுமே விளையாடுறக்குப்பான். இப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, டே மதன் இங்க வா, நான் எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கிறேன், இங்க வா, கையில நகம் கட்டணும்னு சொல்லிருக்கிறேன்ல, இங்க வா, நான் வெட்டி தர்றேன் வா. அதுக்குள்ள அவன், வேண்டாமா நான் போறேன், நான் விளையாண்டு வர்றேம்மா அப்படின்னு. டே சொல்றத கேள்றா, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், வெட்டிட்டு போனா அப்புறம் போய்க்கலாண்டா. ஐயோ வேண்டாம், எனக்கு அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க, நான் போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மதன் ஓடுறான். அவங்க அம்மா, டே மதன் செருப்பியாவது போட்டுருப்போடா, எனக்கு வேண்டாமா, நான் அப்புறம் வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளையாட போயிடுறான். அவன் போற இடம், விளையாடுற இடம் எப்படிப்பட்ட தெரியுமா? ரொம்ப குப்பைகள் நிறைஞ்சது, சகதி சேறு இதெல்லாம் அங்க இருக்கு. நிறைய நண்பர்கள் கூட அதுக்குள்ள போய் உருண்டு பெரண்டு சாடி குதிச்சு எல்லாம் ஓட்டு ஒரே விளையாட என்ன உடம்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பொடியாயிடுச்சு, சுத்த சகதி சேராயி போச்சு, கையங்கால் எல்லாம் அழுப்பு. இவங்க என்ன பண்றாங்க, விளையாட்டு எல்லாம் முடிச்சு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்தப்போ நேரம் வீட்டுக்கு போயிடுறேன். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, டே மதன் இப்போ விளையாட்டு வந்திருக்கல, போய் கை காலெல்லாம் கழுக்கிட்டு வா, சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. மதன் என்ன பண்ணா, ஓடி போய் கையை வேகமாக நினைச்சு போட்டு நல்லா கழுகாம நேரம் சாப்பிட வந்து உட்காந்துட்டான். அவங்க அம்மா சாப்பாடு போட்டாங்க, அவன் சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் கழிஞ்ச பிறகு அப்படியே, அம்மா எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குதம்மா அப்படி. அப்ப அம்மா சொன்னாங்க, வயிறு வலியா, சரி பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி குடி சரியாயிரும் அப்படின்னா. அவனும் தண்ணியை குடிச்சான். தண்ணியை குடிச்சு வீண்டும் கொஞ்ச நேரம் முடிச்ச பிறகு, அம்மா எனக்கு இன்னும் வலிக்குதுமா, வயிறு ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு. என்னடா இப்படி சொல்ற, அவர் சரியா போயிருந்த கொஞ்ச நேரம் இருக்காரு, சரியா போயிடும். ரொம்ப நேரம் ஆக 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 அவனுக்கு ரொம்ப வலி ஆயிடுச்சு. ஐயோ வலிக்குதம்மா, எனக்கு பயங்கரமா வலிக்குதம்மா அப்படின்னு. உடனே அம்மாவுக்கு பயந்துட்டாரு. ஐயோ என்னடா இப்படி சொல்ற, நம்ம வேணா டாக்டர்கிட்ட போலாமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்குள்ள மத, ஐயோ வேண்டாமா, டாக்டர் போனா ஊசி போடுவாங்கம்மா, எனக்கு வேண்டாம், நான் வரலம்மா அப்படின்னு. அப்போ அம்மா சொன்னாங்க, இல்லப்பா நமக்கு வேணா ஊசி வேண்டாம், மாத்திரை மட்டும் கொடுக்க சொல்லலாம், வாப்பா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. மதன் சரி போலாமா அப்படின்னு சொல்லி போறாங்க. இவங்க போகும்போது வழியில எல்லாம் மதன் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தார், தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். என்ன காரணம், வயிறு வலி, அந்த அளவுக்கு வயிறு வலிச்சுட்டே இருந்தது. இவங்க அம்மாவுக்கும் அழுக வந்துருச்சு. இவங்க நேரம் ஆஸ்பத்திரி போய் டாக்டரை பாக்குறாரு. டாக்டரு மதரை கொண்டு தனியா ஒரு பக்கம் கொண்டு பரிசோதிக்கிறாரு. பரிசோதனை முடிச்சு டாக்டர் வந்து சொன்னாங்க, அம்மா மதனோட வயிற்றுல நிறைய கிருமிகள் இருக்கு, நிறைய கிருமி சேர்ந்துருக்கு, இந்த கிருமி எல்லாம் வெளியாகணும். இந்த வெளியாகணும்னா நான் ஒரு 5 நாளைக்கு மருந்து தரேன், இதை கொண்டே கொடுங்க சரியாயி, ஆனா இனிமேலே இது வராம பாதுகாக்கும். கிருமி உள்ள போயிருச்சுன்னா அது வெளியே கொண்டு வரணும். இதுக்கு ஒரே மருந்து, நம்ம கிருமிய உள்ள கொண்டு போகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ இவனும் வந்து டாக்டர் வந்து அம்மாவிட்ட சொல்றத மதன் கேட்டே இருந்தான். டாக்டர் அம்மாவிட்ட சொல்றத கேட்டு மதனுக்கு ரொம்ப சங்கடமே இருந்துச்சு. ஐயோ இப்படி இவ்வளவு வாய்ப்போச்சு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன், அம்மாவையும் இத்தனை தூரம் கஷ்டப்படுத்திட்டேன், என்னால தானே இது வந்தது, ஐயோ நான் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, நான் இந்த மாதிரி கிருமிகளை இனிமேல் வயிற்றுக்குள்ள கொண்டு போகக்கூடாது, சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ அம்மாவிட்ட சொல்லி அவங்க அவன் இனிமேல் அவன் வந்து சுத்தமா இருக்கிற தீர்மானிச்சுட்டான். அடுத்த நாள்ல இருந்து அவன் எப்படி இருந்த மதன் நல்லா அழகா சுத்தமா சுகாதாரமா இருந்துட்டு வந்தான். இப்ப இந்த கதையில நீங்க கேட்டீங்கல்ல, மதனுக்கு ஏன் வயிறு வலிச்சுது, ஏன் வயிறு வலிச்சுது அவனுக்கு, கிருமிகள் உள்ள போனவன். இந்த கிருமி எப்படி வயிற்றுக்குள்ள போச்சு சொல்லுங்க, எப்படி வயிற்றுக்குள்ள போச்சு, கதையிலேயே இருக்கு, எப்படி வயிற்றுக்குள்ள போச்சுன்னு கதையிலேயே இருக்கு. ஆமா கரெக்டு, கை கழுகாம சாப்பிட்டா, அசுத்தமான இடத்துல விளையாண்டா, ரைட், பின்ன குளிக்காம இருந்தா, ரைட், அடுத்து கரெக்ட், செருப்பு போடாம போனா. நோய்கள் இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா
நோயை வரும்முன் காக்க வேண்டும். அதாவது நோய் வந்த பிறகு மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெறுறதை விட வராம தடுத்து வருமுன் காக்கிறதா ரொம்ப நல்லது. அதை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ சார் சொன்ன ஒரு கதை உங்களுக்கு பிடிச்சதா? மதனோட கதை நல்லா இருந்தது இல்லையா? ஓகே, அதுல மதனுக்கு எதனால இந்த வயிற்று வழி வந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? நம்ம எல்லாம் அப்படித்தான் இருந்தோமா? இனி அப்படி இருக்கக்கூடாது, சரியா? அப்போ நம்ம எந்த நோயும் வராம சுகாதாரத்தோடு இருக்கணும்னா நாம என்னென்ன செய்யணும்? தினமும் நம்மளுடைய சுகாதார பழக்க வழக்கங்கள் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சுகாதார பழக்க வழக்கங்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். காலையில எந்திரிச்சதும் பல் தேய்க்க வேண்டும். பிறகு கழிப்பறைக்கு சென்று வந்த பின் நன்றாக கைகளை சோப்பிட்டு கழுக வேண்டும். குளிக்க வேண்டும், தினமும் குளிக்க வேண்டும். சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். வெளியே செல்லும் பொழுது செருப்பு அணிந்து செல்ல வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை கை நகங்களை வெட்ட வேண்டும். சாப்பிடும் முன்பும் பின்பும் கைகளை சுத்தமாக கழுக வேண்டும். வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குப்பை குழியில் குப்பைகளை கொண்டு கொட்ட வேண்டும். இந்த சுகாதார பழக்க வழக்கங்களை நாம் செய்யும் பொழுது நமக்கு என்ன வராது? நோய்கள் நம்மை நெருங்காது. நம்ம சுத்தமா ஆரோக்கியமா சுகாதாரமாகவும் நம்ம இருந்தா நமக்கு நோய்கள் எதுவும் வராது. இப்போ இந்த சுகாதாரத்தை பத்தி ஒரு பாட்டு ஒண்ணு டீச்சர் உங்களுக்கு சொல்லிட்டார். பாட்டு பாட உங்களுக்கு பிடிக்குமா? செய்திடுவேன், விளையாட்டு பல விளையாடிடுவேன்.
இப்போ உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். அடுத்த வகுப்புல மீண்டும் சந்திப்போம்.